விரைவு செய்திகள். மத்திய அரசு தமிழ்நாட்டில் நடப்பு கரீஃப் பருவத்திற்கான நெல் கொள்முதலை நாளை முதல் தொடங்க அனுமதி அளித்துள்ளதற்கு இணங்க நெல் கொள்முதல் நிலையங்கள் செயல்படும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மத்திய அரசின் பரவலாக்கப்பட்ட நெல் கொள்முதல் திட்டத்தின் கீழ் நடப்பு பருவத்தில் சாதாரண ரக நெல் குவிண்டால் ஒன்றுக்கு மத்திய அரசின் 2040 ரூபாயுடன் தமிழக அரசின் 75 ரூபாயும் சேர்த்து வழங்கப்படும். சன்ன ரக நெல் குவிண்டால் ஒன்றுக்கு மத்திய அரசின் 2060 ரூபாய் தொகையுடன் மாநில அரசின் 100 ரூபாயும் சேர்த்து 2160 ரூபாயாக வழங்கப்படும் என்று தமிழக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலக்கரி நிறுவனங்கள் 2022-23 ஆண்டில் 50 லட்சத்திற்கும் அதிகமான மரக்கன்றுகளை நடுவதன் மூலம் நிலக்கரி வயல்கள் மற்றும் அதனை சுற்றியுள்ள 2400 ஹெக்டேர் பரப்பளவில் பசுமை திட்டத்தின் கீழ் கொண்டு வருவதற்கான இலக்கை நிலக்கரி அமைச்சகம் நிர்ணயித்துள்ளது. மரக்கன்றுகள் நடுதல், புல்வெளிகள் உருவாக்குதல், மூங்கில் தோட்டம் அமைத்தல், உயர் தொழில்நுட்ப சாகுபடி பணிகள் போன்றவற்றின் மூலம் ஏற்கனவே 1000 ஹெக்டேர் பரப்பளவு நிலங்கள் பசுமையாக்கப்பட்டுள்ளன. நிலக்கரி நிறுவனங்களால் கையகப்படுத்தப்பட்ட மற்றும் வெளியே குத்தகைக்கு விடப்பட்ட பகுதிகளும் இதில் அடங்கும் என்று செய்திக்குறிப்பு ஒன்றில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. காலடி மற்றும் தோல் தொழில் மேம்பாட்டுக் கொள்கை 2025 மார்ச் 31 வரை அமலில் இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காலடி மற்றும் தோல் தொழில் மேம்பாட்டுக் கொள்கையை வெளியிட்டிருந்தார். இந்த கொள்கை 2022 ஏப்ரல் 1 முதல் முன்தேதியிட்டு அமலுக்கு வருவதாகவும் மேம்பாட்டுக் கொள்கையில் குறிப்பிடப்பட்ட அனைத்து சலுகைகளும் 2025 மார்ச் 1 வரை அமலில் இருக்கும் என்றும் தமிழக அரசின் தொழில்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் எஸ் கிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் கலை இலக்கிய மேம்பாட்டு சங்கம் மூலம் சிறந்த எழுத்தாளர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர். அவர்களது சிறந்த இலக்கிய படைப்பை வெளியிட ஆகும் செலவு தொகை 50,000 ரூபாயில் இருந்து 1,00,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகங்களிலும் ஆதி திராவிடர் நல இயக்குநரகத்திலும் விண்ணப்பங்களை வேலை நாட்களில் வரும் 30 வரை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் www.tn.gov.in என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி தமிழ்நாடு முழுவதும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பலப்படுத்துமாறு காவல்துறை அதிகாரிகளுக்கு டிஜிபி சைலேந்திரபாபு உத்தரவிட்டுள்ளார். சென்னை டிஜிபி அலுவலகத்தில் இருந்து காணொலி காட்சி மூலம் காவல்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய சைலேந்திரபாபு பாதுகாப்பு பணியில் பயிற்சி காவலர்களையும் ஊர்காவல் படையினரையும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டார். விநாயகர் சிலைகள் வைக்க அனுமதி அளித்தல், விநாயகர் சிலைகளை பத்திரமாக கரைத்தல் உள்ளிட்ட பணிகளின் போது எந்தவித அசம்பாவிதமும் நிகழாமல் பாதுகாப்பு பணிகளில் தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என்று காவல்துறை அதிகாரிகளுக்கு டிஜிபி சைலேந்திரபாபு அறிவுறுத்தியுள்ளார். தாயை பிரிந்த குட்டி யானையை மீண்டும் தாயுடன் சேர்ப்பதற்கான பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். முதுமலை புலிகள் காப்பகம் மசினக்குடி அருகே உள்ள சீகூரல்லா பகுதியில் மீட்கப்பட்ட 1 ஆண் யானை குட்டி ஜகலிக்கடவு பகுதியில் பாதுகாப்பாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. குட்டியை தேடி தாய் யானை வரும் என்ற எதிர்பார்ப்புடன் வனத்துறையினர் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள அமராவதி அணை கடந்த 1 மேலாக முழு கொள்ளளவில் இருப்பதால் உபரிநீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. அமராவதி அணைக்கு தற்போது வினாடிக்கு 3,051 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. அணையின் பாதுகாப்பு கருதி வினாடிக்கு 3,440 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக திருப்பூர் மற்றும் கரூர் மாவட்ட கரையோர கிராம மக்களுக்கு தொடர்ந்து வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு தலைமைச் செயலக பணித்தொகுதி 5A அடங்கிய உதவி பிரிவு அலுவலர் உதவியாளர் உள்ளிட்ட 141 காலி பணியிடங்களுக்கு வருகின்ற 21 விண்ணப்பிக்குமாறு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவுறுத்தியுள்ளது. எழுத்து தேர்வு சென்னையில் மட்டுமே நடத்தப்படும் என அறிவித்துள்ள TNPSC www.tnpsc.gov.in என்ற இணையதளத்தின் மூலம் ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளது. இத்தேர்வுக்கான தகுதி, வயது வரம்பு, கட்டணம் உள்ளிட்ட விவரங்களும் வெளியிடப்பட்டுள்ளன.